அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான, சுவையான அண்ட் மட்டன் சாப்பிட்ற எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஆட்டுக்கால் பாயா குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நாம ஆட்டுக்கால் பாயா குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கோசரம் 1 பச்சை மிளகாய், 1/2 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்டோட கால் வந்து 4 கால் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரவை துண்டு பட்டை, 2 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து இந்த இஞ்சி பூண்டு கூட சேர்த்து நாம் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் கூட அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்ட பிறகு இதை நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குக்கர் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்ட பிறகு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை ஒரு 3 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த கிரேவியில் நான் ஆட் பண்ணுறேன். மீதி இருந்துச்சுன்னா, அது ஏற்கனவே நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது கூட மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. எல்லா கிரேவிக்குமே யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1 மினிட்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஆட்டுக்கால் பாயா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்ட பிறகு மசாலா எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்குங்க. மசாலா சேர்க்கும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா மசாலையுமே சேர்த்துக்குங்க. நான் காரத்துக்கோசரம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்ட பிறகு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குக்கர் வந்து கொஞ்ச நேரம் மூடி விடலாம். வெயிட் எல்லாம் போட தேவையில்லை. இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிறதுக்காக தான் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இந்த மசாலாவோட பச்சை வாடையும் போயிடுச்சு. இந்த மசாலாவும் நல்லா வதங்கி இருக்கு இந்த ஆட்டுக்கால் பாயா கூட. இப்போ நம்ம பாயா வேகிறதுக்காக நான் 1/2 பவுல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்ட பிறகு குக்கர் மூடி விட்டுடலாம். இந்த குக்கர் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 to 15 விசில் வரட்டும் இது. இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட ஆட்டுக்கால் பாயா வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நான் வந்து ஒரு 15 விசில் வர வரைக்கும் வேக வச்சேன். நல்லா வெந்துடுச்சு இது. இப்போ இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம்.
தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்ட பிறகு இந்த தேங்காய் அரைக்கும் போது மிக்சர் ஜார் வாஷ் பண்ணி தண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணி தான் நான் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப இந்த குக்கர் மூடி நம்ம வெயிட் போட்டு விட்டுடலாம். இன்னும் ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணலாம். வாவ், நல்ல ஸ்மெல் வருது. நம்மளோட ஆட்டுக்கால் பாயா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃபைனலாக நான் வந்து கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன். நம்மளோட ஹெல்த்தியான மட்டன் பாயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இடியாப்பம் அண்ட் பாயா தான் பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் வீட்டில் பாயா கசாலா அண்ட் லச்சா பரோட்டா தான் பெஸ்ட் காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.